தாயேனும் கோயிலை காக்க மறந்துட்ட. தேவையா என்னப்பா? மாஸ்டர் உன்னை தூக்கணும்பா, நீ என்ன தூக்க ட்ரை பண்ணியா? இல்ல அது முடியாதப்பா. எனக்கே மூச்சு வாங்குது. உன்ன சத்தியமா சொல்றேன். ஓகே பவித்ரா அண்ட் சிவாங்கி வாங்க. நீ என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன். சிவாங்கி அண்ட் பவித்ரா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது. டேய் துணியும் சேர்ந்து எரியண்டா. இல்லை இல்லை, இது ஒரு மேஜிக். ஒன்பது ஆம்லெட் பத்து தோசை, வெரி குட். மொத்தம் பத்தொன்பது. வழக்கமா வந்து இந்த மாதிரி பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் கொடுத்தா சிவாங்கிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு தான் குழந்தைக்கு ஏத்த மாதிரி கொடுத்தா குழந்தை அதனால வேற லெவல்ல பண்ணுவாங்க. வீட்ல ரெண்டு பேரும் ரெகுலரா பண்றதுதான். நீங்க கொடுத்த உடனே அவங்க இங்க பண்ணிட்டாங்க. வேற தான் வண்டர்ஃபுல். சகிலா அண்ட் சுனிதா வாங்க. ஒன் டூ, இது வந்து காரா பூந்தி முறைச்சு நேரம் பார்த்தாலும் மிஞ்சி மீறி போன அட்வான்டேஜ் என்ன கொடுப்பாங்க? பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அந்த இது இல்லாம சமைக்கலாம், அவ்வளவுதானே. அது நமக்கு முக்கியம் இல்ல. எத்தனை தடைகள் இருந்தாலும் சமைச்சு எப்படி ஜெயிக்கிறோன்றதான் முக்கியம் வாழ்க்கையில. அதை நான் டீச் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். பத்தொன்பது தோசை ஆம்லெட் போட்டிருக்காங்க சுனிதா சகிலா. Wonderful. Thank you. ஒரு 10 நிமிஷம் அட்வான்டேஜ்க்காக இவ்வளவு பண்ணணுமா? ஒரு வாட்டியா அட்வான்டேஜ் ஜெயிக்கணும். அண்ட் மணிமேகலை சார், நான் இங்கே நின்னுக்கிறேன் சார்.